எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்து காணொலி காட்சி சிற்றினம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றிய ஒரு வீடியோ படத்தொகுப்பு சிற்றினம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஸ்பீசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க என்னென்னா புதிய புதிய உயிரினங்கள் தோன்றும் போது ஒரே மாதிரியான தோற்றமைப்பு இருக்கிற உயிரினங்கள் வெவ்வேறு இடங்கள்லேயோ அல்லது வெவ்வேறு நிலங்கள்லேயோ வளரும் போதோ அல்லது வசிக்கும் போதோ அதனுடைய பண்புகள் சிறிதளவு மாற்றமாக இருக்கும் அதற்கு பொதுவான ஒரு பேரண்ட் இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் தங்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்ப நிகழ்வுகளுக்கு ஏற்ப உணவு முறை மற்ற பல்வேறு விதமான காரணிகளால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் இது வெவ்வேறு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலும் கண்டுபிடிக்கலாம் ஒரு சில நேரங்களில் அந்த சிற்றினங்கள் பக்கம் பக்கமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மணித்தக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் அழகாக வந்து தக்காளி வந்து விட்டுருக்கு குட்டி குட்டியான தக்காளி பாருங்கள் நிறைய தக்காளி விட்டுருக்கு காய்கள் இந்த செடியை பாருங்கள் இந்த செடி நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் நல்லா செழித்து வளரக்கூடிய மணித்தக்காளி வயிற்று அல்சருக்கெல்லாம் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பார்க்கப்படக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பல்வேறு விதமாக இதை பயன்படுத்திகிட்ருக்காங்க அல்சர் இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து பறித்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பார்க்கணும் ஒரு சில புழுக்கள் பூச்சிகள் முட்டையிட்டுருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமாக இருக்கிற இலைகளை பறித்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இலைகளை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா அல்சர் புண் வயிற்று புண் வந்து குணமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியினுடைய அமைப்பு நிறைய தக்காளி விட்டுருக்கு பாருங்கள் பிளாக் கலரில் ரெண்டு கலரில் வரும் ஒரு சில செடிகளில் வந்து பிளாக் கலரில் வரும் ஒரு சில செடிகளில் ரெட் கலரில் வரும் இது பிளாக் கலரில் விட்டுருக்கு இதுதான் தான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம் ஏன்னா இங்கே இருக்கிற செடியினுடைய அமைப்பு பார்த்துக்கோங்க இலைகளுடைய அமைப்பு அப்படியே பக்கத்தில் ஒரு செடி இருக்கு பாருங்கள் இந்த செடியினுடைய அமைப்பு பாருங்க அதுலேயும் மணி போன்ற தக்காளி இருக்குது மணி தக்காளி அப்படின்னு சொல்லுவோம் எங்க பாருங்கள் விதைகள் இருக்குது பட் ஆனால் இது இதில் வந்து என்ன சொல்கிறது இதனுடைய பழங்கள் வந்து ரெட் கலரில் வரும் இந்த மாதிரி அந்த இலைகளுடைய அமைப்புலேயோ இந்த இலைகள் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இலைகளுடைய அமைப்புலையும் அல்லது வந்து இந்த தண்டினுடைய கலரில் கூட வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் இது சிவப்பு கலர்ந்த மாதிரி ஒரு தண்டு வரும் ஆனால் அதே இந்த செடியை பார்த்திங்கன்னா பச்சை கலர் கலந்த மாதிரி இருக்கும் அதிகமாக செவப்பு இருக்காது இப்படி செடிக்கு செடி பக்கத்தில் இருக்கிற இந்த செடியும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த செடியினுடைய அமைப்பு இந்த செடியினுடைய அமைப்பு இதை தான் வந்து சிட்னம் சொல்கிறோம் சிற்றினங்கள் அப்படின்னும் போது ஒரு பொதுவான ஒரு மூதாதை இருந்து பிரிந்து தங்களுடைய வாழும் சூழ்நிலைக்கோ அல்லது உணவு முறைக்கேற்பையோ அல்லது தங்களுடைய பழக்க வழக்கத்தையோ அல்லது அந்த அந்த உடல் அமைப்பையோ அந்த தேவைக்கேற்ப சின்னதாக மாற்றம் செய்துக்கும் அது என்ன சொல்லுவோன்னா நம்ம சிற்றினம் ஸ்பீசிஸ்னு சொல்லுவோம் இந்த சிற்றினம் என்கிற இந்த ஸ்பீசிஸ் என்கிற அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னா ஜான் ரே அப்படின்றவர் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார் முதல் முதலாக பாருங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது பாருங்கள் மணி தக்காளி தான் அதுவும் பாருங்கள் இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதனுடைய அமைப்பு இலைகளுடைய அமைப்பு இந்த நல்ல செழித்து வளர்ந்து இந்த இலைகளுடைய அமைப்பும் இங்கே இருக்கிற இலைகளுடைய அமைப்பும் இங்கே இருக்கிற இலைகளுடைய அமைப்புக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்